ரஷ்யா யுக்ரைன் போரில் ஆரம்பித்து மிடில் ஈஸ்ட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஹவுத்திஸ் போர் வரைக்கும் மிகப்பெரிய சூப்பர் பவர்ஸுக்கு இருக்கிற முக்கியமான தலைவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸை எப்படி கவுண்டர் பண்ணுறது அப்படின்றது தான். ஏன்னா இந்த ட்ரோன்ஸோட விலை ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு $200 நீங்கள் ஒரு ட்ரோனை உருவாக்கி அந்த ட்ரோனில் ஒரு கிரனேடை கட்டி பறக்க விடலாம். அவ்வளோ சிம்பிளாக இருக்கக்கூடிய ஆயுதங்களை நடுவானத்தில் தாக்கி அழிக்கிறதுக்கு மேலை நாடுகள் பயன்படுத்தக்கூடிய இன்டர்செப்டார்ஸோட விலை $50,000 $2,000-$3,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இவ்வளவு தூரம் சீப்பாக உருவாக்கப்படுற இந்த ட்ரோன்ஸை எப்படி பேட்டில் ஃபீல்ட்லேருந்து எலிமினேட் பண்ணுறதுன்ற அந்த சீப்பான வழியை நோக்கி உலக நாடுகள் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு சொல்யூஷன் தான் லேசர் வெப்பன்ஸ். அப்படிப்பட்ட லேசர் வெப்பன்ஸில் இந்தியா இறங்கி சமீபத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. DRDO 100 kW கொண்ட ஒரு லேசரை சோதிச்சு பார்க்க போகுது. அந்த சோதனை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட ஆர்மிக்கு அந்த லேசர்ஸை இன்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்றது தான். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன ட்ரோன்ஸால நம்மளோட ராணுவத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அண்ட் இந்த 100 kW லேசரை வச்சு அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம்ன்றது தான். நான் உங்களை காசியில் தான் பொக்கிஷம் பழகம் டிபி டிஃபென்ஸ். முதல்ல ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய சைஸில் ஏகப்பட்ட பர்பஸை கொண்டு இருக்கும். உதாரணத்துக்கு சர்வைலன்ஸுக்கு பயன்படுத்தக்கூடிய DJI மேவிக் 3 அப்படின்ற ட்ரோன் எடுத்துக்கலாம். இது வந்து 300 gram 500 gramக்குள்ளே தான் இருக்கும். இதை பயன்படுத்தி எதிரிகளோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வானத்தில் சர்வைலன்ஸில் ஈடுபட முடியும். இதை தாண்டி சின்ன சின்ன கேமிகாசி ட்ரோன்ஸ்னு ஒன்று இருக்கும், குவாட் காப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அக்ரிகல்ச்சருக்கு பெஸ்டிசைடை தெளிக்கிறதுக்கு ஒரு குவாட் காப்டர் ட்ரோன் ஒன்று இருக்கும். அந்த ட்ரோனை மாடிஃபை பண்ணி அதில் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சிறிய லெவலில் கிரனேட்ஸோ இல்லை பாம்ஸோ எடுத்துகிட்டு போய் எதிரிகளோட டேங்க் மேலேயோ இல்லை எதிரிகள் சப்போஸ் கவனக்குறைவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலேயோ போடுறதுக்கு பயன்படுத்துவாங்க உக்ரைனியன்ஸ். இப்போ இதை தாண்டி சூசைட் ட்ரோன்ற ஒன்று வருது. இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒன்று. ஆனால் இந்த ட்ரோன் போய் அழிக்கக்கூடிய எல்லா பொருளுமே இந்த ட்ரோனோட விலையிலேருந்து 10-20 மடங்கு அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு கலாஷ்னிக்காவோட ஒரு சூசைட் ட்ரோன் வந்து லெப்பர்டு பீரங்கிகளை அழிக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே சமயம் உக்ரைனியன்ஸ் இந்த சூசைட் ட்ரோனை பயன்படுத்தி T-90 T-80 பீரங்கிகளை அழிக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்படி ரெண்டு சைடுமே மாறி மாறி ட்ரோன்ஸை பயன்படுத்தி பீரங்கிகள் அப்புறம் அவங்களோட வீரர்கள் அண்ட் ரேடார் நிலைகள்னு சொல்லி தாக்கிக்கிட்டு இருக்கப்ப இதோட இன்னொரு பரிமாணமாக ஒன்று உருவாகுது. அதுதான் ஆட்வன்ஸ் சிஸ்டம் அழிக்கக்கூடிய ட்ரோன்ஸு. இப்போ நான் ஒரு ஆட்வன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாலே ஆட்வன்ஸ் சிஸ்டமால் கண்டிப்பாக இந்த ட்ரோன்ஸ் அழிக்க முடியுன்றது நம்மளாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஒரு ஆட்வன்ஸ் சிஸ்டம் பேட்டரியில் மேக்ஸிமம் உங்களுக்கு 200 இன்டர்செப்டார் தான் இருக்கும். ஒவ்வொரு இன்டர்செப்டாரோட விலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி $50,000 ஆரம்பித்து $2,000 வரைக்கும் இருக்கும். இப்போது இந்த 200 இன்டர்செப்டார்ஸ் கொண்ட அந்த பேட்டரி ஆஃப் ஆட்வன்ஸ் சிஸ்டம் அழிக்கிறதுக்கு நீங்கள் 300 ட்ரோன்ஸ் ஏவனீங்க அப்படின்னா என்ன நடக்கும், உங்ககிட்ட இருக்கிற எல்லா இன்டர்செப்டார்ஸும் தீந்துடும். தீந்ததுக்கப்புறமா எதிர்கிட்ட 100 ட்ரோன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 100 ட்ரோன்ஸ் கண்டிப்பாக அந்த ஆட்வன்ஸ் சிஸ்டம் பேட்டரியை தாக்கி அழிச்சிரும். இந்த மாதிரி ஆட்வன்ஸ் சிஸ்டமை சாச்சுரேட் பண்ணி காலி பண்ணுறதுக்கு ட்ரோன்ஸை அதிகமாக எல்லா நாடுகளும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போது ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஹவுத்தி கான்ஃப்ளிக்ட் எடுத்துக்கோங்க. ஹவுத்திஸும் இதை தான் பண்ணாங்க, அண்டு பாலஸ்தீன் வந்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் இதை தான் பண்ணாங்க. அயன் பீமை வந்து சாச்சுரேட் பண்ணாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற சீப்பான ராக்கெட்ஸின் மூலமாக. ஐ திங்க் அந்த ராக்கெட்ஸோட விலையும் $2,000 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ராக்கெட்ஸை அழிக்கிறதுக்கு இஸ்ரேல் பயன்படுத்துகிற அந்த அயன்டோமோட இன்டர்செப்டரோட விலை $1,50,000 மேலே இருக்கும். ஸோ இதுதான் மேத்து. இந்த ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது. சீப்பாகவும் இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. இதை எந்த ஒரு நாடு வேணாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வச்சே மேனுஃபேக்சர் பண்ணிட முடியும். ஆனால் ஆட்வன்ஸ் சிஸ்டமில் இருக்கிற இன்டர்செப்டர் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அண்ட் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. அதை மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சும் அங்கே இருக்கக்கூடிய ரீசர்ச் ஃபெசிலிட்டியை வச்சு மட்டும்தான் உருவாக்க முடியும். இதை உருவாக்குறதுக்கு டைமும் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு சின்ன நாட்டையும் ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை வச்சிருக்க நாட்டையும் சரிக்கு சமமாக சண்டை போடுற அந்த லெவரேஜை கொடுக்குது இந்த ட்ரோன் தொழில்நுட்பம். ஸோ இப்போதைக்கு மேலை நாடுகளோட முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தூரம் சீப்பாக உருவாக்கப்படுற அந்த ட்ரோன்ஸை இதே அளவுக்கு சீப்பான இன்டர்செப்டாரை கொண்டு அழிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் $2,000 ட்ரோனை அழிக்கிறதுக்கு அவங்க $100 அல்லது $10 இருக்கக்கூடிய இன்டர்செப்டாரை பயன்படுத்தணும். அந்த அளவுக்கு சீப்பாக பயன்படுத்த முடியுமான்னு சொல்லி அவங்களுக்கு தேடுறப்ப அவங்களுக்கு கிடைச்சது தான் லேசர் தொழில்நுட்பங்கள். இந்த லேசர் தொழில்நுட்பங்களில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நாடுகள் வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு அமெரிக்கா போன வருஷம் அக்டோபர் மாதம் லாக்கெட் மார்ட்டினுக்கு 100 kW பவரை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு லேசர் ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜெர்மனி அவங்களோட கப்பற்படையில் இருக்கிற எல்லா போர்க்கப்பல்கள்லையும் 30 kW பவரை ப்ரொடியூஸ் பண்ணுற லேசர்ஸை இன்டெக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் UK சமீபத்தில் 100 kW பவரை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு லேசரை டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்காங்க. கடைசியாக ரஃபேல் நிறுவனம் அவங்க தான் உலகத்திலே முதல் முறையாக அயன் பீம் அப்படின்ற பேரில் ஒரு 100 kW லேசரை டெஸ்ட் பண்ணி முடிச்சு
அவங்களோட ஆர்மியில் இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் சம்பவத்துக்கு அப்புறமா தான் நடந்துச்சு. ஸோ இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய மேலை நாடுகள் எல்லாரும் 100 கிலோவாட் லேசரை உருவாக்குறதுலையும் டெஸ்ட் பண்ணுறதுலையும் அதை அவங்களோட ஆர்மியில் இண்டக்ட் பண்ணுறதுலையும் இறங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்தியா அதில் எந்த சுச்சுவேஷனில் இருந்துச்சுன்ற கேள்வி தான் எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அதை பற்றின தகவலை ரீசெண்டாக டிஆர்டிஓ கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா 100 கிலோவாட் லேசரை உருவாக்கி முடிச்சிருச்சு. இந்த 100 கிலோவாட் லேசரை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டெஸ்டிங் மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் நம்மளோட ஆர்மியிலே இந்த இண்டக்ட் பண்ணிடும்னு சொல்லி ஒரு நியூஸை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த 100 கிலோவாட் லேசரால் எவ்வளவு தூரம் இந்த ட்ரோன்ஸை அழிக்க முடியும், ஏன்னா இந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தி தான் நிறையவே நாடுகள் மிகப்பெரிய இராணுவங்களை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன்ஸை அழிக்கிறதுக்கு லேசர் தொழில்நுட்பம் ப்ராக்டிக்கலாக எப்படி பயன்படுன்றது தான் தெளிவாக நம்ம பார்க்கணும். பொதுவாக லேசர் அப்படின்னு அழைக்கப்படுறது ஒளியின் வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு பீம், அவ்வளோதான். ஸோ ஒரு இன்டர்செப்டர் எடுத்துக்கோங்க, அந்த இன்டர்செப்டரோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து உங்களுக்கு 5 மார்க் 10 இருக்கும், அவ்வளோதான். 10 வாய்ப்பே இல்லை, பட் 5 இருந்தாலே அது பெரிய விஷயம் இன்டர்செப்டரோட ஸ்பீடு. ஆனால் இந்த லேசர் பீமில் இருக்கிற அந்த லேசர் ப்ரொஜெக்டைலோட ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட், ஒளியின் வேகத்தில் அது பயணிக்கும். ஸோ எப்பேற்பட்ட ட்ரோனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வேகத்தில் வரக்கூடிய ட்ரோனாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரோனை கண்ணிமைக்கிற நேரத்தில் இந்த இன்டர்செப்டர், அதாவது இந்த லேசர் இன்டர்செப்டரால் அழிச்சிட முடியும். அண்ட் 100 கிலோவாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பவரை கொண்டு எல்லா ட்ரோன்ஸையும் நம்மளால் அழிக்க முடியாது. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், சர்வைலன்ஸ் ட்ரோன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அண்ட் குவாட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த சர்வைலன்ஸ் ட்ரோன் வந்து எதிரிகளோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படும். இந்த குவாட் காப்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன அளவில் ஆம்னேஷன் எடுத்துகிட்டு போய் எதிரிகள் மேலே போடும். இப்போது இந்த ரெண்டு ட்ரோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூசன்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரெண்டு ட்ரோன்ஸ் என்ன தான் நியூசன்ஸாக இருந்தாலும் இது பயன்படுத்தக்கூடிய ஆபத்துன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கான்வாய் இருக்குது, ஒரு கான்வாயில் 2 பீரங்கி இருக்குது, 150 வீரர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 150 வீரர்கள் மேலே இந்த குவாட் காப்டர் ஒரு 10 கிரெனேட் போட்டுச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நியூசன்ஸால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த நியூசன்ஸை அழிக்கிறதுக்கு நம்ம இன்டர்செப்டார்ஸாக பயன்படுத்த முடியாது, ஏன்னா இன்டர்செப்டார்ஸோட விலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இந்த இடத்துல தான் இந்த 100 கிலோவாட் லேசர் வருது. இந்த 100 கிலோவாட் லேசரை வச்சு இப்படிப்பட்ட ட்ரோன்ஸை நம்மளால் ஈஸியாக அழிக்க முடியும். சின்ன சைஸில் இருக்க சர்வைலன்ஸ் ட்ரோன் அண்ட் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய குவாட் காப்டர்ஸ் ட்ரோன். இந்த லேசர் வெப்பனை தாண்டி கண்டிப்பான முறையில் இதில் இன்டெகிரேட்டட் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வீட்டுமே இருக்கணும். எலக்ட்ரானிக் வார்ஃபேரை பயன்படுத்தி நம்ம ட்ரோன்ஸ் அழிக்க முடியும், ரஷ்யா யுக்ரைன் போரில் ரஷ்யன்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ எலக்ட்ரானிக் வார்ஃபேரில் தப்பிக்கிற ட்ரோன்ஸை அடுத்து அழிக்கிறதுக்கு நம்ம இந்த லேசர்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்வாயில் பொருத்தலாம். இப்போது இந்த லேசர் தொழில்நுட்பத்தால் சின்ன சின்ன ட்ரோன்ஸ் கிட்ட இருந்தால் பாதுகாக்க முடியும். அண்ட் அதே சமயம் இந்த 100 கிலோவாட் லேசரை கொண்டு போய் நம்ம வார்ஷிப்பில் பொருத்தணும் அப்படின்னா வார்ஷிப்பை நோக்கி வரக்கூடிய இந்த மாதிரி சிறிய ட்ரோன்ஸை நம்மளால் ஈஸியாக அழிக்க முடியும். ஆனால் இந்த லேசர் வெப்பனை பயன்படுத்தி கேமிகாசே ட்ரோன் இருக்குது பார்த்தீங்களா, உதாரணத்துக்கு ஷாஹித் மாதிரியான கேமிகாசே ட்ரோன், அப்புறம் ஹவுத்திஸ் பயன்படுத்துகிற அந்த சீப்பான பலிஸ்டிக் மிசைல்ஸை அழிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுக்கு இதை விட அதிக பவரை கொண்ட ஒரு லேசர் வேணும். அந்த லேசரோட பவர் மினிமம் 250 கிலோவாட்லேருந்து 300 கிலோவாட்டாவது இருக்கணும். இப்போ அந்த 250-300 கிலோவாட் கொண்ட அந்த லேசர் ஆயுதங்களை உருவாக்குறதுக்கும் டிஆர்டிஓ அவங்களோட முயற்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கு இன்னும் 2-3 வருஷங்கள் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு 250-300 கிலோவாட்டை கொண்ட அந்த லேசருக்கு பவர் கொடுக்கணும் அப்படின்னா அப்படி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதுக்கான ஒரு ப்ராப்பர் பவர் சோர்ஸை ஏற்பாடு பண்ணணும். நம்ம அதுக்கு இன்னும் 2-3 வருஷங்கள் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இப்போ சப்போஸ் 2-3 வருஷத்துக்குள்ளே நம்ம அந்த 300-400 கிலோவாட் லேசரை இன்டெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சீப்பான பலிஸ்டிக் மிசைல்ஸு, கேமிகாசி ட்ரோன்ஸு, சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸு, இப்போ மாடர்ன் வார்ஃபேரில் நீங்கள் என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சின்ன சின்ன ட்ரோன்ஸை பயன்படுத்தி எவ்வளோ டேமேஜஸை இன்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, அது எல்லாமே சேச்சுரேட் ஆயிரும், அது எல்லாமே ஓல்டர் டெக்னாலஜி ஆயிரும். இப்போதைக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா யுக்ரைன் வாருக்கு முன், ரஷ்யா யுக்ரைன் வாருக்கு பின் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கலாம். வாருக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா முக்கியமான டெக்னாலஜிஸும் டெவலப் ஆகிற அந்த ஃபேஸுன்றது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் ரஷ்யா யுக்ரைன் வாருக்கு அப்புறமா தான் சடனாக டக்கு 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 நிறைய டெக்னாலஜிஸ் வருது. இந்த லேசர் தொழில்நுட்பங்கள்லாம் ரஷ்யா யுக்ரைன் வாருக்கு அப்புறம் வந்தது தான். அவ்வளோ சீக்கிரம் உலக நாடுகள் எல்லாரும் இந்த லேசர் தொழில்நுட்பத்தை ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் ஃபியூச்சராக இருந்துச்சு. ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை பேட்டரி ஃபீல்டில் பயன்படுத்தி இப்போ அதை சாச்சுரேட் பண்ணுறதுக்கு லேசர் தொழில்நுட்பன்றது ஒன்று வந்துருச்சு. ஸோ வார் மிஷினோட எவல்யூஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல தகவலை தெரிந்து கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதை பாருங்கள், நல்ல சமுதாயத்தை உருவாக்கம். நன்றி, வணக்கம்.